Good morning friends. In the video, we will talk about Toru Dutt life and works. Lakshman, PGTRB syllabus, Lakshman, our casuarina tree, the lotus, Sita, Yengindra, Puhalva in the Kavidekalai Yeludina, Urpen Yeludthalar, Toru Dutt. Ivar uday life and works tha, nama in the video la pakaporam. Toru Dutt, 1856 la, Kolkatavla irukra, March 4 தேதி கொல்கத்தாவில் இருக்கிற ராம்பகம் என்கின்ற ஊரில் இவர் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா கோவிந்த் சுந்தர் டத் அப்படின்னாவே அவங்க பெங்காலின்னு அர்த்தம். ஸோ கோவிந்த் சுந்தர் டத் அவர் ஒரு சிறந்த மொழியியல் வல்லுநர், ரொம்ப ஒரு பண்பாட்டாளர், நிறைய லிட்டரரி லேர்னிங் இலக்கியம் பயின்றவர் இவங்க அப்பா. அதனால தான் இவங்களுக்கும் நம்ம டாரு டட்டுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வருது. இவங்க அம்மா ஹிந்து புராணங்களில் நல்ல ஊறி போனவங்க, ஹிந்து புராணங்கள் அவ்வளவும் கற்றவர்கள் இவங்க அம்மா. அதனால தான் நீங்கள் டாரு டட்டினுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே லக்ஷ்மண், சீதா எல்லாம் அந்த ஹிந்து புராணங்களுடைய பேஸில் நிறைய எழுதியிருப்பாங்க. டோரு டட்டுக்கு வந்து இவங்க இந்தியாவில் பிறந்திருந்தாலும் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி, அது இவங்களை ரொம்ப கவர்ந்திருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய காஸ்பல் அதுவும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க 6 ஆண்டுகள், இவங்களுக்கு 6 வயசு ஆகும்போது இவங்களுடைய எல்டர் சிஸ்டர் அரு அவங்களுக்கு 8 வயசு, இவங்க ரெண்டு பேருடைய பிரதர் அவனுக்கு 11 வயசு அப்ஜு. ஸோ அப்ஜுக்கு 11 வயசு, அருக்கு 8 வயசு, டோரு டட்டுக்கு 6 வயசு. இப்போது இந்த ஏஜில் இவங்க குடும்பமே கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகிறது. ஸோ இவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும், 1 அண்ணன் 1 அக்கா இவங்க 1. ஸோ மொத்தம் 3 பேர், அம்மா அப்பா, இந்த 5 பேரும் ஃபேமிலியோட கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிறாங்க. அப்ஜு அண்ணன் 1865 இறந்து போகிறார். அதனால இந்த 2 சகோதரிகளும் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப பிரியமா, ஆனால் அண்ணன் போயிட்டு அம்மீதி இருக்கிற 2 பேர் தான், 2 பேரும் ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிரியமாக உயிராக இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட்டை திரும்ப 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 நிறைய தடவை படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லிட்ரரி ஸ்டடீஸ் இலக்கிய நூல்கள் படிக்கிறதுல 2 பேரும் சேர்ந்தே நிறைய படிச்சிருக்காங்க. 1869 இவர்களுடைய குடும்பம் ஐரோப்பாவுக்கு போகுது, சும்மா 2 வருஷம், அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுறாங்க. அங்கே போகிறாங்க, அங்கே டோரு டட் இவனுடைய சிஸ்டர் அரு இந்த 2 பேருமே நைஸ் என்ற இடத்துல இருக்க ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்து லண்டனுக்கு போகிறாங்க. 1871 இவங்களுடைய ஃபேமிலி கேம்பிரிட்ஜுக்கு போகுது. இந்த 2 சிஸ்டர்ஸுமே மேரி மார்டின் என்கின்ற ஒரு பெண்ணோட ரொம்ப நட்பு அவங்களுக்கு கிடைக்குது. 1873 செப்டம்பரில், ஸோ 65 போகிறாங்க, 73, 8 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த குடும்பம் கொல்கட்டாவுக்கு திரும்பி வந்துடுது. 1874 ஜூலை 23 டோரு டட்டினுடைய சகோதரி அரு இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போது அக்காவும் இறந்து போயிடுறாங்க, இதுக்கு முன்னாடியே அண்ணன் இறந்து போயிடறான். ஸோ இதை ஞாபகம் வச்சு தான் அவர் கேஷுவரின் ட்ரீ என்கின்ற போயம் எழுதுனாங்க. ஸோ நீங்கள் அந்த போயம் படித்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் டோரு டட் இப்போ தனியாள், இவங்க சான்ஸ்கிரிட் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்தியாவினுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ், அந்த ஆன்மீக பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னு ரொம்ப ஆசை. அப்போது இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும்னா சான்ஸ்கிரிட் கற்றுக்கிட்டா தான் நல்லதுன்னு அவங்க சான்ஸ்கிரிட் கற்றுக்கிறாங்க. இந்த சமயத்தில் இவங்களுக்கு டிபி வந்துடுது, டிபி என்கின்ற நோய் வருது.
1877 இவங்களுக்கு 21 வயசு ஆகும்போது டாரு டட் இறந்து போயிடுறாங்க. ஸோ 21 வயசுக்குள்ள இறந்து போன ஒரு பெண் எழுதின கவிதைகளைத்தான் எம்மேல பாடமாக நாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இவங்களுடைய முதல் புத்தகம் எ ஷீஃப் கிளீம்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ் என்ற ஒரு ஃபஸ்ட்டு புக்கு பப்ளிஷ் ஆகுது. ஷீஃப் என்றால் நெற்கதிர்கள், அதாவது தானியங்களினுடைய கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த கதிர் கதிர் அறுத்துட்டு அப்படியே அந்த கதிர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஷீஃப்னு பேர். எ ஷீஃப் கிளீம்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் ஒன்று வெளிவருது. இதில் ஃப்ரெஞ்சு கவிஞர்களுடைய கவிதைகளை இவங்க இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கலெக்ஷன். ஸோ ஃப்ரெஞ்சு போயட்ஸினுடைய கவிதைகளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணின ஒரு கலெக்ஷன்னா எ ஷீப் க்ளீம்டு இன் ஃப்ரெஞ்சு ஃபீல்ட்ஸ் என்ற கவிதை தொகுப்பு. 1882 ஆன்ஷியன் பேலட்ஸ் அண்ட் லெஜண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம் என்பது இவங்க இறந்ததற்கு பின்னர் வெளிவரக்கூடிய புத்தகம். இவங்க இறந்ததுக்கு அப்புறம் வெளிவரக்கூடிய புத்தகம். இதில் 9 பேலட்ஸ் இருக்குது. அந்த 9 பேலட்ஸ் அல்லது இது லெஜண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த 9 பேலட் என்னென்னா சாவித்ரி, லக்ஷ்மண், ஜகத்யா உமா, தி ராயல் அசட்டிக் அண்ட் த ஹிண்ட், த்ருவா, பூட்டு, சிந்து, பிரகலாத் அண்ட் சீதா. இந்த 9 பேலட்ஸும் தான் இந்த ஆன்ஷியன் பேலட்ஸ் அண்ட் லெஜண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துயிசத்தில் இருக்கிறது. இது இல்லாமல் இந்த வால்யூமில் இதை தவிர சில பாயம்ஸ் இருக்குது. அது வந்து மிசலேனியஸ் பாயம்ஸ் என்கின்ற தலைப்பில், ஆன்ஷியன் பேலட்ஸ் அண்ட் லெஜண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம் என்ற தலைப்பில் 9 பேலட்ஸ், இந்த 9. இது இல்லாமல் மிசலேனியஸ் பாயம்ஸ் என்கின்ற தலைப்பில் அவர் காஷ்வரின் நாற்றி, தி லோட்டஸ் என்கின்ற சிறப்பு வாய்ந்த கவிதைகள்லாம் இதில் தான் இடம்பெற்றிருக்கு. இவர் இது இதுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தவர் எட்மண்ட் கோஸ் என்பவர் தான் இந்த புத்தகத்திற்கு முன்னுரை எழுதியிருக்காரு. இவங்க இறக்கும்போது முடிக்காமல் இருந்த ஒரு நாவல் பியாங்கா, பியாங்கா ஆர் த யங் ஸ்பானிஷ் மெய்டன் என்கின்ற ஒன்று பெங்கால் மேகசினில் வெளிவந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க, அதனால் இது ஒரு இன்கம்ப்ளீட் நாவல். அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஃப்ரெஞ்சு நாவல் ஒன்று எழுதியிருக்காங்க, லே ஜர்னல் டே மேடம் மைசலே டே ஆர்வர்ட்ஸ். இதுதான் அந்த ஃப்ரெஞ்சு நாவலினுடைய பேர். இது 1879 பாரிஸில் வெளிவந்திருக்கு இந்த ஃப்ரெஞ்சு நாவல்.